உடற்கட்டு மந்திரம். இது நமக்கு ஒரு காப்பு மந்திரமாகவும் செயல்படும். இந்த பூஜையை நாம் ஆறு அல்லது குளம் அல்லது பழமையான சிவன் கோவில் இதில் ஏதாவது ஒன்றில்தான் இந்த பூஜையை நாம் செய்ய வேண்டும். இதற்கான எந்திரத்தை வரைந்து எந்திரத்தை நாம் பன்னீரால் நன்கு கழுவி பாலாபிஷேகம் செய்த பின்னர் அந்த எந்திரத்துக்கு வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், மல்லிகைப்பூ போட்டு மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 108 மந்திரம் வீதம். 11 நாட்கள் நாம் ஜபம் செய்தால் உடல் கட்டு சக்கரம் நமக்கு சித்தியாகும். சக்கரம் நம்மிடம் இருக்கும் வரை நமக்கு எந்த ஒரு தீய சக்திகளும் நம்மை அண்டாது. இதன் மூலமாக நம்மை யாரும் நெருங்க முடியாது. உடற்கட்டு சக்கரம் செய்த பிறகு பின்புதான் மற்ற நாம் மந்திர கலைகள், மாந்திரிகம் இவற்றை நாம் செய்ய வேண்டும். இப்போது உடற்கட்டு சக்கரம் மூல மந்திரங்களை பார்ப்போம்.